மாவட்டங்கள் தனியாகவும் பிரித்து இரண்டு வகையான தளர்வுகள் கொடுத்திருந்தாங்க. இந்த முறை மூன்று வகையான மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 11 மாவட்டங்கள் ஒன்று, 23 மாவட்டங்கள் ஒன்று, 4 மாவட்டங்கள் ஒன்று. இந்த 11 மாவட்டங்களை வகை ஒன்றுன்றாங்க. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா, கோவையை சுற்றி இருக்கக்கூடிய 7 மாவட்டங்கள், கோவை, நீலகிரி, நாமக்கல், கரூர் அப்படின்னு இந்த 7 மாவட்டங்களில் தொற்று பரவல் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம். அப்படியே தஞ்சை, திருவாரூர், இங்கே வந்து ஒரு 4 மாவட்டங்கள். ஸோ இது நான்குமே தொற்று இன்னும் கட்டுக்குள்ள வராத மாவட்டங்கள். அதை 11 பிரிக்கிறாங்க. அது வகை ஒன்றாக இருக்கிறது. வகை ரெண்டு என்ன? 23 மாவட்டங்கள். எந்த 23 மாவட்டங்கள்? சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு தவிர்த்த மற்ற இந்த 11 மாவட்டங்கள்ல வராத மாவட்டங்கள் எல்லாம் 23 மாவட்டங்கள். அதை தவிர்த்து 4 மாவட்டங்கள் வகை 3 வருகிறது. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி, எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும், எந்த கடை எவ்வளவு நேரம் இருக்கும், எப்படி நம்ம போகலாம் அப்படின்னு பாருங்க. இறைச்சி, மீன், பலசரக்கு, காய்கறி, பழம், பூ, நடைபாதை கடைகள், இந்த கடைகள் எல்லாமே வகை ஒன்றில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் காலையில் 6 மணிலிருந்து 5 மணி வரை. இந்த இறைச்சி மீன் வந்து இந்த 11 மாவட்டங்களில் மொத்த விற்பனைக்கு தான் அனுமதி. ஆனால் நிறைய பேர் சில்லறை விற்பனையும் செய்கிறார்கள், சில்லறையில் வாங்குறாங்க அப்படின்றதும் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. பலசரக்கு, பூ, அந்த கடைகள் எல்லாம் காலையில் வந்து வழக்கம் போல் போய் வாங்கிக்கலாம் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய செய்தி. சரி, மற்ற 23 மாவட்டங்களில் காலையில் 6 மணி முதல் இரவு 7 மணி வரை அனுமதி வழங்கப்படுகிறது. பாருங்க, இறைச்சி, மீன், பலசரக்கு, காய்கறி, பழம், பூ, நடைபாதை கடைகள், இதெல்லாமே வந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. அதுவே இந்த வகை 3 இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களில் காலையில் 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை, அதாவது காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து இரவு 7 மணி வரை அப்படின்றது இதனுடைய தளர்வு. உணவகங்களை பொறுத்த வரைக்கும் இப்பவும் இந்த வகை 1 இருக்கக்கூடிய இந்த 11 மாவட்டங்களில் காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரம், மதியம் குறிப்பிட்ட நேரம், அப்புறம் இரவு குறிப்பிட்ட நேரம், இந்த நேரத்தில் பார்சல் மட்டும்தான் அனுமதி. மற்ற நேரங்களில் இந்த உணவகங்களை திறந்து வைத்திருக்க கூடாது. ஆனால் அதுவே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 23 மாவட்டங்கள் அடங்கிய வகை 2 காலையில் 6 மணிலிருந்து இரவு 9 மணி வரை உணவகங்களை திறந்து வைத்துக் கொள்ளலாம், ஆனால் பார்சல் சேவை மட்டும்தான், யாரும் அமர்ந்து சாப்பிட அனுமதி கிடையாது. வகை 3 அதே மாதிரி தான், காலையில் 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை உணவகங்களுக்கு அனுமதி. அடுத்தது பாருங்க, பேக்கரி எப்போ திறப்பாங்க, இனிப்பகம் அதாவது ஸ்வீட் ஸ்டால்ஸ் எப்போ திறப்பாங்க அப்படின்ற கேள்வி இருக்கப்போ, இந்த 11 மாவட்டங்களில் இதற்கான அனுமதி இல்லை. அதே போல 23 மாவட்டங்களில் இருக்கிறது காலையில் 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்து கொள்வதற்கு இப்போ அனுமதி. அதே தான் வகை 3 இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுடைய நிலவரம், காலையில் 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை அதிகபட்ச தளர்வு அப்படின்றது உணவகத்திற்கும் இந்த பேக்கரி இது சார்ந்த இந்த இனிப்பகத்துக்கு மட்டும்தான், இரவு 9 மணி வரை, அதுவும் இந்த 11 மாவட்டங்களை தவிர்த்துட்டு. சரி, இப்போ அடுத்தடுத்த சந்தேகம் இருக்கக்கூடியவங்க, நான் எலக்ட்ரீஷியனா இருக்கேன், நான் பிளம்பரா இருக்கேன், கணினி பழுது பார்ப்போர், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இவர்கள் இப்பதிவோடு செல்லலாம். இது ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த அந்த தளர்வு இப்போவும் அங்கே தொடர்கிறது. புதிய கூடுதல் தளர்வுகள் வழங்கப்படலாம் இந்த 11 மாவட்டங்களில். அதனால காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரை இப்பதிவோடு தான் அவர்கள் செல்ல வேண்டும். அதே 23 மாவட்டங்களில் என்ன நிலவரம், 23 மாவட்டங்களில் காலையில் 6 மணிலிருந்து பாருங்க, இது காலையில் 9 மணி, இது காலையில் 6 மணி, ஒரு 3 மணி நேரம் கூடுதலாக கொடுக்குறாங்க இந்த 23 மாவட்டத்துக்கு. காலையில் 6 மணிலிருந்து மாலை 5 மணி வரை இப்பதிவோடு இவர்கள் செல்லலாம் அப்படின்றாங்க. அடுத்து வகை 3 எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கணினி பழுது பார்ப்போர், சுய தொழில், இவர்கள் எல்லாம் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் காலையில் 6 மணிலிருந்து இரவு 7 மணி வரை. ஆனால் இங்கே ஒரு சிறிய சந்தேகமும் இருக்கிறது, இவர்களும் இப்பதிவோடு தான் செல்லணும் அப்படின்னு அந்த அரசனுடைய செய்திக்குறிப்பு கூறுகிறது. ஆனால் பொது போக்குவரத்து தொடங்கிவிட்டதால் இப்பதிவு கட்டாயமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்கே தொடர்ந்து எழுந்து நிற்கிறது. அதற்கான தெளிவு அடுத்த நாட்களில் கிடைக்கப்பெறும். 3 வெவ்வேறு நேரங்களாக இருக்கிறது. பார்த்துங்க, 3 வகையான மாவட்டங்களையும் வெவ்வேறு நேரம். ஆனால் இந்த வேலைகளில் இருப்போர் இப்பதிவோடு தான் செல்ல வேண்டும். கவனம். அடுத்தது பாருங்க, ஷோரூம் திறந்துக்கலாமா, வாகனங்கள் சார்ந்த ஷோரூம் திறந்துக்கலாமா, டிவிக்கள், எலக்ட்ரிக்கல் பொருட்கள் சார்ந்த ஷோரூம்கள் திறந்துக்கலாமா அப்படின்னா, முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் கிடையாது, அனுமதி கிடையாது. அதுவே 23 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வகை 2 காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரை அவர்கள் கடையை திறந்து கொள்ளலாம், 9 மணிலிருந்து 5 மணி வரை. சரி, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் என்ன நிலவரம், காலையில் 9 மணிலிருந்து இரவு 7 மணி வரை, அதாவது 2 மணி நேரம் கூடுதலாக அவர்கள் வந்து ஷோரூம்களை திறந்து கொள்ளலாம். சரி, இப்போ இந்த 11 மாவட்டங்களில் அவங்க வந்து ஆஃபீஸ் ஒர்க் மாதிரியான விஷயங்களுக்கு சிலர் வந்து திறந்து அந்த பராமரிப்பு பணி அடிப்படையில் தான் போகிறாங்க, விற்பனை கிடையாதுன்றாங்க. இந்த உதிரி பாகங்கள், பிற கடைகளுடைய நிலவரம் என்ன? என்ன உதிரி பாகங்கள் அப்படின்னா, நம்ம மோட்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கக்கூடியது, கட்டடங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், கண்ணாடி இருக்கக்கூடிய கடைகள், இந்த மாதிரியான மற்ற கடைகள் அனைத்துமே இந்த மாதிரியான கடைகளுக்கு இப்போதைக்கு
இந்த வகை ஒன்றில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அனுமதி இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் சில கடைகள், அதாவது இது சார்ந்த பணிகளில், அதாவது சர்வீஸ் சார்ந்த பணிகளில் இருக்கவங்க காலையில் 9 மணிலிருந்து 2 மணி வரைன்னு ஏற்கனவே ஒரு அறிவிப்பு இருக்கிறது. ஸோ அதை தான் இங்கே நம்ம பொருத்தி பார்க்கணும். இந்த உதிரி பாங்கல், இப்போ வந்து ஒருத்தர் மெக்கானிக் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் பக்கத்தில் வந்து ஒருத்தர் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருப்பார். ஸோ அவர் வந்து 9 மணிலிருந்து 2 மணி வரை வந்து திறந்துக்கலாம் அப்படின்றது பழைய அறிவிப்பு, அதை இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ புது அறிவிப்பில் 23 மாவட்டங்களில் காலையில் 9 மணிலிருந்து 5 மணி வரை, நல்லா கேட்டுக்கோங்க, நான் வந்து உணவுப் பொருள் சார்ந்தோ, பேக்கரி சார்ந்தோ, இறைச்சி சார்ந்தோ, இந்த மாதிரியான இனிப்பகம் சார்ந்தோ கடைகள் இல்லை, நான் மற்ற கடைகள் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உங்களுடைய கடைகளை நீங்கள் காலையில் 9 மணிலிருந்து 5 மணி வரை, அதாவது உதிரிபாகங்கள் மற்ற பிற கடைகள், அதாவது செருப்பு விற்கக்கூடிய கடைகளாக இருக்கலாம், கண்ணாடி விற்கக்கூடிய கடைகளாக இருக்கலாம், அழகு சாதனத்திற்கான பொருட்கள் விற்கக்கூடிய ஃபேன்சி ஸ்டோராக இருக்கலாம், இந்த கடைகள் எல்லாம் 9 மணிலிருந்து 5 மணி வரை திறந்து கொள்ளலாம். இதுவே சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் 9 மணியிலிருந்து காலையில் 7 மணி வரை. ஆட்டோ டாக்ஸியினுடைய நிலவரம் என்ன? 1+2, அதாவது ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஓட்டுநர் கூடுதலாக இருவர் பயணிகள், டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் ஓட்டுநர் +3, இதுதான் எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜராக இருக்கிறது. இ-பதிவு கட்டாயம் அப்படின்றாங்க முதல் வகை, இரண்டாவது வகையிலையும் இ-பதிவு கட்டாயம். ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 34 மாவட்டங்களில் அந்த நிலவரம் வந்துடுது. 4 மாவட்டங்களில் இ-பதிவு இன்றி நீங்கள் பயணிக்கலாம் ஆட்டோவில், டாக்ஸியில். அடுத்தது அரசு பணியை பொறுத்த வரைக்கும் அரசு பணியாளர்கள் என்னங்க பண்ணலாம்? அரசு பணியாளர்கள் அத்தியாவசிய பணி, மருத்துவ பணின்னு இருக்கு, அவங்கெல்லாம் 100% அப்படின்னு அந்தந்த துறை சார்ந்த சில அறிவிப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி பார்க்குறப்போ 30% பணியாளர்கள் தான் இந்த 11 மாவட்டங்களில் 30% பணியாளர்கள் சுழற்சி முறையில் வருகை தர்றாங்க. இப்போ அரசுடைய புதிய அறிவிப்பின் படி பார்க்குறப்போ வகை 2 இருக்கக்கூடிய 23 மாவட்டங்களில் 50% அரசு பணியாளர்கள் வர வேண்டும். அடுத்தது வகை 3 100% அரசு பணியாளர், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் 100% அந்த அரசு ஊழியர்கள் பணிக்கு செல்ல வேண்டும், அவங்க எல்லாருமே வரணும் அப்படின்றது தான் இந்த புதிய அறிவிப்பு. சரி, சார் பதிவு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 11 மாவட்டங்களில் மட்டும் 50% டோக்கன் கொடுத்து சமூக இடைவெளியோடு அங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். மற்ற மாவட்டங்களில் இந்த சார் பதிவு அலுவலகங்கள் முழுமையாக செயல்படும், 23 மாவட்டங்களையும் 4 மாவட்டங்களையும் சேர்த்து. சரி, தனியார் நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அத்தியாவசியம் சார்ந்த இந்த 24 மணி நேர ப்ராசஸ் சார்ந்த தொடர் செயல்பாடுகள் சார்ந்த அந்த நிறுவனங்களாக இருந்தால் மாவட்ட நிர்வாகத்திடம் வந்து அவங்க வந்து சம்பந்தப்பட்டவங்க வந்து விண்ணப்பித்து அனுமதி பெற்று இயங்கிக் கொள்ளலாம் அப்படின்றாங்க. ஆனால் அரசனுடைய இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 33% பணியாளர்கள் இந்த 23 மாவட்டங்களில் தனியார் நிறுவனங்களில் பணிக்கு சென்று கொள்ளலாம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் என்ன நிலவரம், 50% பணியாளர்கள் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸுக்கு போகலாம். இப்போ ஒரு ஆஃபீஸில் 100 பேர் இருந்தாங்கன்னா 50 பேர் இன்னைக்கு போகலாம், அந்த ஆஃபீஸுடைய நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு இன்னொரு 50 பேரை வர வச்சுக்குவாங்க. சரி, அடுத்தது இன்னும் சில செய்திகள் இருக்கிறத பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த நிறுவனங்களில் என்னங்க ஸ்டேட்டஸ் அப்படின்னா, இந்த 11 மாவட்டங்களில் பெரும்பாலும் இந்த ஈரோடு போன்றவை இருக்கிறது, திருப்பூர் போன்றவை இருக்கிறது, கோவை போன்றவை, இது எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி பின்னலடையாக இருக்கட்டும் சரி, உதிரி பாகங்களாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் சார்ந்த ஒரு இடம். அதனால் அங்கே 25% பணியாளர்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அவர்கள் அதே நிலைமையில் தொடர்ந்து நீடிக்கிறாங்க. மற்ற 2 வகையான மாவட்டங்களில் 100% பணியாளர்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த அந்த நிறுவனங்களை வேலை பார்த்து கொள்ளலாம். சரி, நான் வேறு விதமான ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறேங்க, என்னோடது ஏற்றுமதியும் கிடையாது இறக்குமதியும் கிடையாது, உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், என்ன பண்ணலாம்? அந்த நிறுவனம் இந்த 11 மாவட்டத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா 30% பணியாளர்கள் தான் வேலைக்கு கூப்பிடணும். இந்த 30% பணியாளர்கள் தாண்டி இந்த 23 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேறு தொழிற்சாலைகள் 33% பணியாளர்களை தான் அழைக்கணும் அப்படின்றாங்க. இந்த இதர நிறுவனங்கள் இந்த 4 மாவட்டத்தில் இருந்தால் 50% பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் 100% பேர் போகணும், அதாவது ஏற்றுமதி இறக்குமதியில் இருந்தால் 100% பணியாளர்கள், இதர தொழிற்சாலைகள் இதர நிறுவனங்கள் வந்து 30%, 33%, 50%, முடிஞ்ச அளவு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க அப்படின்ற விஷயங்களையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, விளையாட்டு போட்டி மற்றும் பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வகை 1 வந்து எதற்குமே அனுமதி இல்லை. ஆனால் வகை 2 பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பார்வையாளர்கள் இன்றி விளையாட்டு போட்டியும் பயிற்சியும் நடக்க அனுமதி. அதே வகை 3 இருக்கக்கூடிய சென்னை போன்ற மாவட்டங்களில் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரை, அதாவது 2 மணி நேரம் கூடுதலாக இதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அடுத்தது அழகு நிலையங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, 11 மாவட்டங்களுக்கு எந்த விதமான
அனுமதியும் கிடையாது. அடுத்து இருக்கக்கூடிய மாவட்டங்களில் காலையில் 6 மணியிலிருந்து 5 மணி வரை 50% வாடிக்கையாளர்கள் ஏசி இல்லாமல் சலூன் ஸ்பா போன்ற அவர்கள் செயல்பட்டுக் கொள்ளலாம். வகை 3ல் கூடுதலாக 2 மணி நேரம் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரை. சரி, படப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 11 மாவட்டங்கள் அனுமதி கிடையவே கிடையாது. வகை 2ல் இருக்கக்கூடிய இடங்களையும் கிடையவே கிடையாது. சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய 3 மாவட்டங்கள் மொத்தம் 4 மாவட்டங்களில் 100 நபர்கள் வரை சின்னத்திரையோ அல்லது படப்பிடிப்புகளுக்கோ அனுமதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டு படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நிலவரமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்கள் பற்றின செய்திகள் வழியே நீங்கள் கேட்கலாம். மால்கள் திறப்பதற்கு அனுமதி இல்லை, தியேட்டர்கள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை, அதே மாதிரி பார்கள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை, அதே மாதிரி நீச்சல் குளங்கள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை, இன்னும் வந்து நகைக்கடைகள் பெரிய ஜவுளி கடைகள் போன்றவற்றுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்டை எழுதுங்க, டியூஷன் ஃபீஸே கட்டாம படிங்க, உடனடியா